ஆந்திர மாநிலம் அன்னமையா அருகே வாக்கு எந்திரம் உடைக்கப்பட்டதால் வாக்குப்பதிவு நிறுத்தம். எந்திரத்தை உடைத்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை. தொன்னூற்று ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளில் விறுவிறு வாக்குப்பதிவு. ஆந்திரா ஒடிசா சட்டமன்ற தேர்தலிலும் மக்கள் ஆர்வமுடன் வாக்களிப்பு. பாட்னாவில் உள்ள குருத்வாராவில் உணவு தயாரித்து வழங்கி பிரதமர் மோடி சேவை. சீக்கியர்களின் தலைப்பாகை அணிந்து வழிபாடு நடத்தினார். பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்களை பொதுமக்களிடம் விநியோகித்த புகார். இரண்டு பாஜக பிரமுகர்களை கைது செய்து போலீசார் விசாரணை. ரேவண்ணாவும் பிரஜ்வலும் தாயை பாலியல் பலாத்காரம் செய்ததாக பெண் புகார். வீடியோ காலில் அழைத்து உடைகளை களையச் சொல் என பிரஜ்வல் மிரட்டியதாகவும் வாக்குமூலம். கொளுத்தும் வெயில் காரணமாக வரத்து குறைந்ததால் காய்கறிகளின் விலை கிடுகிடு உயர்வு. கடந்த வாரம் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ பீன்ஸ் 230 ரூபாய்க்கு விற்பனை. கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை. சென்னையில் மறைந்த நாகை எம்பியின் உடல் நாளை சொந்த ஊரில் அடக்கம். செல்வராஜன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.